வணக்கம், நான் எம்எஸ் வின்சென்ட். இப்பொழுது அமெரிக்க நாட்டிலிருந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். இன்றைய திருக்குறள் சிந்தனை. என்னுடைய சொந்த ஊர் கோலார் தங்கவயல் என்று சொல்லியிருக்கின்றேன். அங்கே ஒரு உயர்நிலைப் பள்ளியில் நான் ஆசிரியராக இருந்தேன். நான் சொல்வது 1970 ஆண்டுகளில் நடைபெற்றது. அப்பொழுது கோலார் தங்கவயல் சுரங்கம் மிக சிறப்பான முறையிலே நடைபெற்று வந்தது. பல நிகழ்ச்சிகளுக்கு கொண்டு வருவார்கள் ஃபைன் ஆர்ட் சொசைட்டி என்பவர்கள், பல நிகழ்ச்சிகள். அங்கு தான் நான் கே.வி. சுந்தரம்மாள், வீணை பாலச்சந்தர், சீர்காழி கோவிந்தராஜன் போன்றவர்களுடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் கண்டிருக்கின்றேன். அவர்கள் என்ன செய்தார்கள், ஒரு முறை பத்மினியுடைய நாடகம் தசாவதாரம் அதை கொண்டு வந்தார்கள். அங்கே மைசூரால் என்ற ஒரு இடத்தில், மைசூர் மைன்ஸில் அவர்கள் அந்த நிகழ்ச்சியை நடத்தினார்கள். டிக்கெட் போட்டார்கள் ஏராளமான காவலர்கள். அப்பொழுது நான் உள்ளே போய் டிக்கெட் வாங்கி கொண்டு அமர்ந்து கொண்டு நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு ஜன்னலின் பக்கத்தில் நான் அமர்ந்திருந்தேன். இது ஜன்னலுக்கு வெளியே சில குழப்பம் கேட்டது. நான் உடனே வெளியே எழுந்து போய் என்னவென்று பார்த்தால், இந்த காவலர்கள் 2 மாணவர்களை பிடித்து வைத்திருக்கின்றார்கள். அருகில் போனால் அவர்கள் என்னுடைய மாணவர்கள், என்னிடம் படிக்கின்றவர்கள். நான் உயர்நிலை பள்ளி கணித ஆசிரியராக இருந்தேன். அவர்கள் அங்கு படிக்கின்ற 2 மாணவர்கள் என்னை பார்த்தவுடன் அழுகின்றார்கள். அப்பொழுது அந்த காவலர்கள் சொன்னார்கள், சார், இவர்கள் எப்படியோ நுழைந்து விட்டிருக்கின்றார்கள். இவர்களை இப்பொழுது செக்யூரிட்டி ஆஃபீஸர் வருகின்றார், அவரிடத்தில் ஒப்பித்து விடுவோம் என்று சொன்னார்கள். சிறிது நேரத்திலே அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் வந்தார். இவர்களை பற்றி அவர் கேள்விப்பட்டவுடன் கர்ஜனை செய்கின்றார், யார் இவர்கள், எப்படி நுழைந்தார்கள், யார் விட்டது, நான் செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருக்கும் பொழுது இந்த நிகழ்ச்சி நடைபெறலாமா, எனக்கு பெரிய அவமானம் இது, இவர்களை பிடித்து வைத்திருங்கள், இவர்களை போலீஸில் கொடுங்கள், நான் போய் என்னுடைய அறையில் இருந்து ஒரு கடிதம் கொண்டு வந்து தருகின்றேன், அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து இவர்களை லாக்அப்பில் போடுங்கள் என்று கர்ஜனை செய்துவிட்டு வேகமாக அவருடைய அறைக்கு நடந்து போகின்றார். மாணவர்களோ ஓ என்று அழைகின்றார்கள் என்னை பார்த்து, சார் சார் என்றுகின்றார்கள். சரி, இவர் பின்னாலேயே நான் போனேன். அவருடைய அறையிலே அவர் அமர்ந்து கொண்டிருந்தார். நான் அறையின் கதவுகிட்ட போய் நின்றேன். வர சொன்னார், போனேன். அவர் ஒரு சிகரெட் பாக்கெட் எடுத்து ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தார். சிகரெட் பாக்கெட்டை என்னிடம் தந்தார். நன்றி என்று சொன்னேன். அது ஒரு மிலிட்ரி கல்ச்சர், தருவது உண்டு. நன்றி என்று சொல்லிவிட்டு அமர்ந்து கொண்டிருந்தேன். 2-3 முறை சிகரெட் புகையை வெளியிட்டு, என்ன வேண்டும், எதற்காக வந்தீர்கள் என்று கேட்டார். நான் சொன்னேன், ஐயா, இந்த மாணவர்கள் என்னுடைய மாணவர்கள், படிக்கின்றவர்கள், தொழிலாளர்களுடைய பிள்ளைகள், தெரியாமல் செய்து விட்டார்கள். இவர்களை என்ன செய்ய போகின்றீர்கள், எனக்கு வேதனையாக இருக்கின்றது, அவர்கள் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் என்று சொன்னேன். அவர் சிறிது நேரம் சிந்தித்து, எனக்கும் வேதனையாகத்தான் இருக்கின்றது, பாவம் மாணவர்கள் இல்லை. ஒரு சினிமா நடிகை வருகின்றாள் என்றால் அவளுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை மாணவர்களுக்கு இருக்காதா? இந்த நிர்வாகம் என்ன செய்திருக்க வேண்டும், டிக்கெட் போட்டிருக்கக்கூடாது, ஒரு பெரிய கிரவுண்டில் இலவச நிகழ்ச்சி நடத்தியிருக்க வேண்டும், எல்லோரும் போய் பார்த்திருப்பார்கள். இந்த தொழிலாளர் பகுதியில் டிக்கெட் போட்டு இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை நடத்தலாமா? எல்லா மாணவர்களுக்கும் இந்த இளம் வயதில் ஒரு ஆசைதானே நடிகை பார்க்க வேண்டும் என்று. இவர்கள் என்ன செய்தார்கள், தொழிலாளர்களுடைய பிள்ளைகள், கையில் காசில்லை, ஆனால் நடிகையை பார்க்க வேண்டும், முகத்தை பார்க்க வேண்டும் என்பது வயதின் கோளாறு. குறுக்கு வழியில் உள்ளே நுழைந்தார்கள். அது அவர்களுடைய தப்பே இல்லை, இந்த நிர்வாகம் டிக்கெட் போட்டது தப்பு, அதுதான் எனக்கு வேதனையாக இருக்கின்றது என்று சொல்கின்றார். என்ன இது, நாம் என்ன சொல்ல வேண்டுமோ அதை இந்த மனிதர் சொல்கின்றாரே என்று நான் அமர்ந்து கொண்டிருந்தேன். பிறகு சொன்னார், நான் ஒரு இராணுவ அதிகாரி, இராணுவத்தில் இப்படித்தான் சிறு சிறு குற்றங்களை செய்கின்றவர்களை கடுமையாக விசாரணை செய்து எளிதான ஒரு தண்டனையை தருவோம், இந்த மாணவர்களையே திருத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி கடுமையாக பேசினேன், நான் ஒன்றும் அவர்களுக்கு தண்டனை தரப்போவதில்லை, நீங்கள் வாருங்கள், நாம் இருவரும் போகலாம், உங்களிடம் அவர்களை ஒப்பித்து விடுகின்றேன். என்னை அழைத்து கொண்டு அங்கு போனார். போய் மாணவர்களை பார்த்தவுடன் கர்ஜனை, உங்களுடைய ஆசிரியர் வந்தார் என்பதற்காக விடுகின்றேன், மற்றொரு முறை இப்படிப்பட்ட குற்றத்தை நீங்கள் செய்யக்கூடாது, தெரிகின்றதா,
போங்கள் இவருடன் என்று சொன்னார்கள். இவர்கள் வெளியே என்னுடன் வந்தார்கள். அதற்கு பிறகு நான் அந்த நிகழ்ச்சியை பார்க்கவில்லை. இவர்களை வீட்டில் அவர்களை புத்தி சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டு என்னுடைய வீட்டிற்கு நான் போய்விட்டேன். இரவெல்லாம் இதே சிந்தனை, எப்படிப்பட்ட மனிதர் இந்த மனிதர், என்ன மாதிரி ஒரு தூய்மையான மனிதர், நிர்வாகம், மிலிட்ரி, இராணுவம், ஏழை பிள்ளைகள் மேல் எப்படிப்பட்ட ஒரு பரிதாபம், சமுதாய பிரச்சனையை எப்படியெல்லாம் சிந்திக்கின்றார், உன்னதமான மனிதர், மறக்க முடியாத மனிதர். சரி என்ற இந்த சிந்தனை என்ன செய்தது, என்னை ஒரு திருக்குறளை நினைவு கொண்டு வந்தது. திருவள்ளுவர் சொல்லுகின்றார், அரசர்கள் இப்படிப்பட்ட சிறு சிறு குற்றங்கள், கொலை குற்றங்கள் அல்ல, சிறு சிறு குற்றங்கள் செய்தவர்களை கடிது வச்சு கோபமாக பேசி கண்டிப்பாக பேசி எளிமையாக தண்டனை தர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த அரசர்கள் நீண்ட நாட்கள் ஆட்சி செய்வார்கள் என்பதை மிக அருமையான ஒரு குறளிலே கூறுகின்றார். நான் முன்பு குறிப்பதை கூறியதைப் போல பெரிய குற்றங்களுக்கு அல்ல, சிறு சிறு குற்றங்கள் செய்கின்றவர்களை திருத்துவதற்கு கடிதி ஒச்சி மெல்ல எரிக என்று சொல்கின்றார். இதை பாருங்கள் அதனுடைய குரல், கடிதொச்சி மெல்ல எரிக, நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர், 562. என்ன அருமையான குரல், கடிது வச்சு கோபமாக பேசி கண்டிப்பாக பேசி மெல்ல எரிக எளிமையான ஒரு தண்டனையை தந்தால் அவர்கள் திருந்துவார்கள். இப்படிப்பட்ட ஒரு அருமையான திருக்குறளை நினைவு கொண்டதற்கு நான் மகிழ்ந்தேன். அந்த மனிதரை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு பெரும் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. அப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த நாட்டிற்கு தேவை என கூறி முடித்துக் கொள்கின்றேன். வணக்கம்.